அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்ட்ரென்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். இப்போ இதில் வந்து என்னன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன், பி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலோட கான்சன்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரென்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனுக்கு இது ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்கும். அப்போது நாம் என்பி ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்ஐன்னு அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிக்கு பதிலாகவும் என்ஐன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ஐ ஸ்கொயர். அப்போது என்னு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி பிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்ளை பண்ணால் என்ன வரும், அப்போ என்ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ பை எம்மு இ ஸ்டாரு கேடி டிவைட் பை ஹச் ஸ்கொயர் ஹோல் பவரு த்ரீ பை டூ. அதுக்கப்புறம் இ பவரு இஎஃப் மைனஸ் இசி டிவைட் பை கேடின்னு கிடைக்கும். இது வந்து என்னுக்கான வேல்யூ. இன்ட்டு பிக்கான வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் டூ இன்ட்டு டூ பை எம்மு ஹச்சு ஸ்டாரு கேடி டிவைட் பை ஹச்சு ஸ்கொயரு ஹோல் பவரு த்ரீ பை டூ. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இ பவரு இபி மைனஸ் இஎஃப் டிவைட் பை கேட்டின்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டூக்கும் டூக்கும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் கிடைக்கும். இந்த த்ரீ பை டேமும் இந்த த்ரீ பை டூ டேமும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டூ பை கேடி டிவைட் பை ஹச் ஸ்கொயரு ஹோல் பவர் த்ரீன்னு கிடைக்கும். இது எப்படி த்ரீன்னு கிடைக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது இ பவர் த்ரீ பை டூ இன்ட்டு இ பவர் த்ரீ பை டூப்பா. இதை ரெண்டுத்தையும் பண்ணப்போ கிடைக்கும் இ பவரு த்ரீ பை டூ ப்ளஸ்ஸு த்ரீ பை டூன்னு கிடைக்கும். இப்போது இதை அலசியம் எடுத்தோம்னா இ பவரு டினாமினேட்டர் டூ இருக்கா அப்படியே போட்டுங்க, இது இதுங்க ஆட் பண்ணால் சிக்ஸு, கேன்சல் பண்ணால் த்ரீன்னு கிடைக்கும். அப்போ இ கியூப்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே கியூபுன்னு கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமு இந்த டைமு மல்டிப்ளை பண்ணணும். இதில் இ பவர் எஃப் பை கேட்டி, இதில் இ பவர் மைனஸ் எஃப் பை கேட்டி இருக்குது. இந்த இ பவர் எஃப் பை கேட்டியும் இந்த இ பவர் மைனஸ் எஃப் பை கேட்டியும் கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி இருக்க டேம் மட்டும்தான் இங்கே வரும். அதுக்கு முன்னாடி இங்கே எம்இ ஸ்டார் இருக்கு இல்லையா, இங்கே எம்ஹெச் ஸ்டார் லெவல் போ த்ரீ பை டூ இருக்குல்ல, அது காமனாக வெளியேற்றுருவோம். அப்போ எம்இ ஸ்டாரு எம்மு ஹச்சு ஸ்டாரு ஹோல் பவரு என்னது இங்கே த்ரீ பை டூன்னு கிடைக்கும். இப்போ இந்த இ பவர் எஃப் பை கேட்டியும் இந்த இ பவர் மைனஸ் எஃப் பை கேட்டியும் கேன்சல் ஆகி மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இ பவரு இவி மைனஸ்ஸு இசி டிவைட் பை கே டீன்னு கிடைக்கும்பா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ஈஜின் அப்ளை பண்ண போகிறோம்ப்பா. அப்போது என்னு ஐ ஸ்கொயரு ஈக்குவல் டு ஃபோரு இன்ட்டு டூ பை கேடி டிவைட் பை ஹச் ஸ்கொயரு ஹோல் பவரு த்ரீப்பா. இந்த டைம் அப்படி இருக்கிறோம் எம்இ ஸ்டாரு எம்ஹெச் ஸ்டாரு ஹோல் பவரு த்ரீ பை டூன்னு இருக்கிறோம். இப்போ இந்த டைமுக்கு பதிலாக ஈஜின்னு அப்ளை பண்ணுறோம் இ பவரு மைனஸ் இஜி பை கேட்டின்னு எழுதுறோம்ப்பா. இந்த இடத்துல இசி மைனஸ்ஸு இவி ஈக்குவல் டு இஜின்னு இருக்கும்பா. இசி மைனஸ் இவி தான் இஜி, இங்கே இவி மைனஸ் இசி இருக்கனால மைனஸ் இஜின்னு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயராக இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம் சரியா. அப்போ
ரூட்டாக மாறும். அப்போ என்ன பண்ணணும், ரூட் எத்தனை என்ன வரும் பாருங்கள். அப்போ ni ஈக்குவல் டு இது ஃபோர்க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, டூ கிடைக்கும். சரிங்களா, இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பை கேடி டிவைட் பை ஹச்சி ஸ்கொயரு ஹோல் பவரு 3/2 கிடைக்கும். இதுக்கு ரூட் ஹோல் பவர் 1/2 வந்துச்சுன்னா எம்இ ஸ்டாரு எம்ஹச்சி ஸ்டாரு ஹோல் பவரு என்ன கிடைக்கும், 3/4 கிடைக்கும். இதுக்கு ஹோல் பவர் 1/2 வந்துச்சுன்னா இ பவரு மைனஸ் இஜி பை 2kT கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டருடைய கேரியர் கான்சன்ட்ரேஷன். என்னது இன்டென்சிக் செமிகண்டக்டருடைய கேரியர் கான்சன்ட்ரேஷன், இது வரைக்கும் ஒரு 10 மார்க். இதோட இந்த இன்டென்சிக் செமிகண்டக்டர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.